ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈட் வித் விவேக். இன்னைக்கு டவுன் பஸ் எபிசோடில் பார்ட் டூ. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், டவுன் பஸ்ஸில் அத்தனை வெரைட்டி இருக்குது, ஸோ ஒரு வீடியோவில் மொத்தத்துக்கு கவர் பண்ண முடியாதுன்னு. ஸோ இன்னைக்கு பார்ட் டூ, இன்றைக்கூட அந்த டவுன் பஸ் ப்ராடக்ட்ஸை முடிச்சுடுவோம். நான் அவ்வளோ தேடியும் அந்த நிப்பட் சீடை, அப்புறமா அந்த காராசேவ், இந்த மூணு ஐட்டம் கிடைக்கவே இல்லை. அது மார்க்கெட்டுக்கு வருதா இல்லையான்னு எனக்கும் தெரியல. ஸோ இப்போதுக்கு இன்னொரு ஏழு வெரைட்டி இருக்குது, அந்த ஏழு வெரைட்டியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறது மூங் தால். இந்த மூங் தால் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. நார்மலாக எனக்கு வந்து பிடிக்காது. ஆனால் அவங்க ஒரு ஐட்டமை ரிலீஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து தானே ஆகணும். மூங் தால் இதுதான் இந்த மூங் தால். அவங்களுக்கு நார்மலாக இங்கே கிடைக்கிற இந்த மூங் தாலில் லைட்டாக அந்த ஒரு சில்லி பவுடரும் போட்டிருப்பாங்க. இது வெறும் சால்ட் மாதிரி தெரியுது, பிளெயின் சால்டட் மூங்கால். நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காரம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஏன் இது பிடிக்காதுன்னா, சாப்பிட்டு முடிச்சப்பமா அந்த வாயில் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் வந்து தங்கும். எத்தனை இடத்துலையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனால் எங்கே சாப்பிட்டாலும் எந்த கம்பெனி சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலே எனக்கு நார்மலாக இந்த மூங்கால் வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் அந்த ஃப்ளேவர் இஷ்டப்படுறவங்க இதுலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிக்காமல் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது சனாதால். சனாதால் இது நான் ட்ரை பண்ணி பார்த்தது கூட இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு, இதுதான் முதல் முறையாக அப்படின்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். தப்பு தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, இல்லை தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. உப்புமால வர அதே பருப்பு தானே இது. நான்லாம் உப்புமால வந்தாக்காலே நான் தள்ளி வைப்பேன். இதில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துலாம். நல்லா காரசாரமாக இருக்கு. இதையா இத்தனை நாளாக சாப்பிடாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. காமிச்சினோ இல்லையோ தெரியல. இதுதான் உங்களுக்கு சன்னதாக இருக்கு. நான் இதுவும் வந்து இந்த மூங் தால் மாதிரி தான் எப்பவுமே அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும்னு நினச்சினேன், எப்பவுமே இதை வாங்கவே மாட்டேன். சரி, இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அன்றைக்கி வாங்கினேன். பிரமாதமாக இருக்குது, இது இப்படி டேஸ்ட் வரணும்னு தெரிஞ்சிருந்தா நான் இத்தனை நாள் இதை விட்டு வச்சுருக்கவே மாட்டேன். அப்பப்போ வாங்கி சாப்பிட்ருப்பேன். நல்லா தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது மசாலா பீனட்ஸ். நம்ம ஊரில் டைம் பாஸ். ஸோ இந்த மசாலா பீனட்ஸ், இது இந்த கலக்காக்கு வந்து வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் காங்கிரஸ் அப்படின்வாங்க, மசாலா பீனட்ஸ்ன்னு வாங்க. ஸோ யார் ஊரில் எது சொல்கிறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியாது. நல்லா இது பார்க்கும்போதே தெரியுது, இந்த மசாலாவில் நல்லா கோட்டாயிருக்கு. இந்த மசாலாவில் நல்ல கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு மொறுமொறுப்பு, வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த சன்னதாலில் இருக்க அளவு கூட காரம் இல்லை இல்லை. இத்தனைக்கும் இது மேலே ஒரு கோட்டிங் ஏதோ மசாலா இருக்குது, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இந்த சின்ன சின்ன கடைகளில் செய்கிற மசாலா கலக்காவே சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த மசாலா நல்ல காரசாரமாக இருக்கும். அந்த கலக்காவோட அந்த மசாலா மிக்ஸ் ஆகி வர டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இது மேலே இந்த மசாலா சும்மா பேருக்கு தான் இருக்குது, ஒரு காரம் பெருசாக இல்லை. கலக்கா ஃப்ளேவர் இருக்குது, அதை விட்டு ஜஸ்ட்டு பேருக்கு அந்த ஒரு சால்ட்டு வேறு ஏதாச்சும் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் தான். ஆனால் அதை விட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு காரம் வருமே, அந்த காரம் இல்லை. பட் ஓகே, இப்போது இந்த சின்ன சின்ன டைம் பாஸ் ஐட்டம் வந்து முடித்தாச்சு. அடுத்து வர்றது இந்த முறுக்கு மாதிரி வெரைட்டி தான். ஆரம்பிக்கிறது சோயா ஸ்டிக்ஸ். இந்த சோயா ஸ்டிக் ஓப்பன் பண்ணும்போது குர்குரே பேக்கெட் ஓப்பன் பண்ணால் ஒரு வாசனை வருமே, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது. சோயா ஸ்டிக்ஸ் இது கூட நான் இதுக்கு முன்னே ட்ரை பண்ணதே இல்லை. சொன்னதான் ஏதோ ஒரு வெரைட்டி குர்குரே சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்கே இருக்குது. மற்றபடி இல்லை, பெருசாக சொல்லிக்க எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சால்ட் அண்ட் ஸ்வீட் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மசாலா. ஆனால் நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது. டைம் பாஸ், கேரண்டி டைம் பாஸ் ஆகிடும். ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துன்னு ஓப்பன் பண்ணோன்னா நம்மளே அறியாமல் இந்த பேக்கெட் இல்லை, பெரிய பேக்கெட்டே காலி பண்ணிடும். ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு
உப்பு இருக்குது, காரம் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, முரமுறன்னு இருக்குது. டெஃபினட்டாக ஒரு நல்ல டைம் பாஸ் ஐட்டமாக தான் இருந்தது. ரிப்பன் முறுக்கு, ரிப்பன் முறுக்கு, இவங்க ரிப்பன் பக்கோடான்னு கூப்பிட்றாங்க, எப்படி இதுன்னு பார்த்துடலாம். பக்கோடா அப்படின்னா எனக்கு வந்து இந்த வெங்காய பக்கோடா, புதினா பக்கோடா அதுதான் மனசில் வரும். பக்கோடானா உள்ளே ஏதாச்சும் இருக்கணும். ரிப்பன் முறுக்கு தான் இது, ஆனால் இவங்க ஏமாத்துறாங்க பக்கோடான்னு சொல்லி. ஸோ ரிப்பன் முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் இது. மாவில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, சில்லி பவுடரை கரெக்டான ஒரு லெவலில் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு சாப்பிட்டு, நல்லாவே இருக்குது. எந்தளவு நான் அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கை திருப்பி திருப்பி உள்ளே போயினே இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம், நல்லா இருக்கே அப்படின்னு நான் சொல்ல சொல்ல திருப்பி திருப்பி சாப்பிடுங்க. நீங்கள் எண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு பேக்கெட்டுக்கே 5 இல்லை 6 வாட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் மறுபடி பண்ணினே இருக்கேன். ஸோ அது வச்சாச்சு. அடுத்த ஐட்டம் இது அடுத்த ஐட்டம் கோட்பெலே ரைஸ். கோட்பெலே என்னென்னா, கோட்பெலே அப்படின்னு வரும்போது வேறு வெரைட்டி இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா கம்பெனி ப்ராடக்ட் அப்படின்ட்டு இது மாதிரி பெங்களூரில் மையாஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்துருந்தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே. அவங்ககிட்டயும் இந்த கோட்பெலேன்னு வரும்போது மாத்திரம் ரைஸ் கோட்பெலே, ரைஸ் கோட்பெலே அப்படின்னு. ஸோ ரைஸ் இல்லாமல் வேறு எதுலையாச்சும் கோட்பெலே செய்கிறாங்களா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரைஸ் கோட்பெலே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லோக்கல் கடைகளில் கோட்பெலே பிரமாதமாக பண்ணுவாங்க, நல்லா காரம் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், கெட்டியாக இருக்கும். அப்படி நல்ல மென்று சாப்பிட்ற ஒரு பொருள் தான் அது. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த கோட்பெலைக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும். எப்படின்னா இட் இஸ் அது வந்து வெறும் ஒரு முறுக்கு இல்லை, அதில் வந்து லைட்டாக முறுக்குலையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் கோட்பெலையில் வந்து ஜாஸ்தியாக தெரியும் அந்த ஒரு சீரகத்துக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். இதில் இருக்குது அந்த ஃப்ளேவர். ஸோ கோட்பெலை நல்லாவே இருக்கு. இப்போ டவுன் பஸ்ஸோட கடைசி ஐட்டம் வந்துட்டோம். டவுன் பஸ் பட்டர் முறுக்கு. பட்டர் முறுக்கு இங்கே நாங்கள் பென்னை முறுக்கு அப்படின்னோம், பென்னா பட்டர் கனடாவில். ஸோ பட்டர் முறுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பட்டர் முறுக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும், முறமுறுப்பும் இருக்கும், அதே டைமில் ஒரு மெதுவான ஒரு முறுக்காக இருக்கும். இது அந்த டெஸ்ட்டை வந்து விச் ஸ்டாண்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஒரு நல்ல பட்டர் முறுக்கில் இருக்க வேண்டிய அந்த ஒரு லுக்கு இருக்குது, வெளில வெளியேன்னு அந்த சீரகம் அங்கங்கே தெரிஞ்சுன்னு லுக் இருக்குது. பட்டர் முறுக்கோட வாசனையும் இருக்குது, டேஸ்ட் இருக்கான்னு இப்போ பார்த்துலாம். நான் சொன்னேனே அந்த ஒரு முறமுறுப்பும் இருக்குது, அதே டைமில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, அப்படி கசுக்குனாக்கா புசுக்குன்னு போயிடும். நல்லாவே இருக்குது. ஒன்று என்ன, பேக்கெட்டே காலி பண்ணலாம். இன்றைக்கி இந்த 7 ஐட்டம் டேஸ்ட் பண்ணிட்டோம், எது எது நல்லா இருக்குது இல்லைன்னு இப்போ சொல்லிடுறேன். வெண்ணெய் முறுக்கு சூப்பராக இருக்குது, கோட்பெலே சூப்பராக இருக்குது, ரிப்பன் பக்கோடா சூப்பராக இருக்குது, சோயா ஸ்டிக்ஸ் சூப்பராக இருக்குது, மசாலா பீனட்ஸ் பிரமாதமாகுது, சனா தால் சூப்பராக இருக்குது, மூங்காலும் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, டவுன் பஸ்ஸோட ப்ராடக்ட் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கணுன்றவங்க ஷுவராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுவுமே வாங்கிட்டு என்னடா இதை போய் காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற அந்த ஒரு தாட்டே வராது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களது பாம்பே மிக்சர் அப்புறமா காராபூந்தி மாத்திரம் இன்னும் கொஞ்சம் காரம் கூட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இன்றைக்கியோட வீடியோ முடித்தாச்சு. அவங்களது அந்த 3 ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. காரப்பொறி இருக்கான், நிப்பட்டு இருக்கான், சீடை இருக்கான், தேன் குழல் முறுக்கு இருக்கான், மசாலா க்ரீன் பீஸ் இருக்கான், தட்டை முறுக்கு, மணப்பாறை முறுக்கு, இந்த ப்ராடக்ட் எல்லாம் இங்கே எங்கேயுமே இல்லை.
ஸோ அது கிடைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அதையும் ட்ரை பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு கிடைச்சது இது. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 6 ஐட்டம் இருக்குது, கிடைச்சிச்சுன்னா பக்காவாக அதை வச்சு இன்னொரு வீடியோ ரெடி பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், குட் பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.